ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் எதுவும் ரெடி பண்ணுற வேலையும் கிடையாது. எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதனால் ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். ஆனால் இருந்தாலுமே நான் காலையிலே வந்து லஞ்ச் வேலையை முடிச்சிடுவேன், பசங்களை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செய்வேன். தக்காளி விலை இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. தக்காளி ஊறுகாய் போட்டு வைக்கணும்னு, பசங்களுக்கும் சரி அவருக்கும் சரி தக்காளி ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்ய போகிறேன். இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சிது. பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை பயிறு பிதுக்கு பருப்பு குருமா தான் வச்சுருந்தேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே தனியாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன், வ்ளாக்லேயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நார்மல் குருமாவோட இந்த பிதுக்கு பருப்பு குருமா பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக பூரிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குருமா எப்போ வச்சாலுமே அதிகமாக தான் வைப்பேன், நைட்டுக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் வந்து செஞ்சிருவேன். அதுக்கேற்ற மாதிரி லஞ்ச் ரெடி பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி. அன்றைக்கு முதல் நாள் நைட்டு வந்து டின்னருக்காக இது ரெடி பண்ணது. இட்லிக்கும் இந்த கார சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மீதி இருந்து அதை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். நான் எப்போவுமே கார சட்னியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி வைப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைப்பில் வச்சுருந்தேன். இந்த ரெசிபி நான் தனியாக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. பசங்க ரெடி ஆகிட்டு வந்த உடனே அவங்களுக்கு தோசை தொட்டு கொடுத்துட்டு தலைவாரி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே டைம் கீப் அப் பண்ணுவேன். இந்த டைமுக்கு இந்த வேலையை முடிக்கணும், அந்த டைமுக்கு அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்றது அதை ரொம்பவே ஃபாலோ பண்ணுவேன். பசங்களுக்கும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நம்ம என்ன தான் கற்றுக் கொடுத்தாலும் நம்ம ஒரு டைமில் முடிக்கணும்னு சொல்லுவோம், அவங்க ஒரு டைமில் முடிப்பாங்க. இருந்தாலுமே பரவாயில்ல, நானும் விட்டுடுவேன். சின்ன பசங்க தானே, மெல்ல மெல்ல கற்றுக்குவாங்க, நானும் விட்டுடுவேன். இப்போ பசங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தாச்சு, அவங்களும் சாப்பிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் அம்மா தலைவாரிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா அம்மா வரமாட்டாங்க, அந்த டைமில் நானே வாரிக்குவேன். அப்படியே வந்தாலுமே ஒரு டைம் அவங்களுக்கு கை விழுந்ததுன்னா நானே வாரி விட்டுருவேன். அன்றைக்கி அம்மா தலைவாரி விட்டதால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சு. நான் வந்து லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு, பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் வந்து முட்டை வறுவல், அதுக்காக முட்டை வெந்துட்டுருக்கு. தக்காளி ஊறுகாய்க்கு போட வேண்டிய மசாலா கூட வறுத்து வச்சாச்சு. இது சூடு ஆனதுக்கப்புறமா தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே பருப்பு வெந்துட்டுருக்கு, சிறுபருப்பு. கீரை கூட்டு தான் வைக்க போகிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி குருமா இருக்கு இல்லையா, அது நைட்டு டின்னருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் மத்தியானம் ஒரு வேலைக்கு மட்டும்தான். அதனால் கீரை கூட்டு வச்சுட்டு முட்டை வறுவல் வெண்டைக்காய் பொரியல் இதுதான் செய்ய போகிறேன். சிறுகீரை தான் வாங்கியிருந்தேன், அதை தான் வந்து க்ளீன் பண்ணலான்னு எடுத்து வச்சேன். அப்பா வந்துட்டார், நான் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன், நீ போய் மற்ற வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர்கிட்ட விட்டுட்டேன். அவர் இந்த மாதிரி வேலைகள்லாம் அவருக்கும் ரொம்பவே பிடிக்கும் செய்கிறதுக்கு. கீரை க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அப்பா கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கீரை தான் தாளித்து விட்டுக்கிட்டேன். அதுக்கு ஒரு கடையில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச கீரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ தேவையான உப்பு தண்ணி சேர்த்து வெந்ததுக்கப்புறமா வேக வச்சு சிறுபருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான கீரை கூட்டு ரெடி. நான் மேக்ஸிமம் எப்போவுமே கீரை கூட்டு தாங்க செய்வேன். கீரை குழம்பு கொஞ்சம் ரேர் தான், பசங்களுக்கு அது அந்தளவுக்கு பிடிக்காது. இது பாருங்கள், ஒரு கட்டு கீரை இந்த ஒரு வேலையிலே வந்து தீந்து போயிடும். அதே மாதிரி கீரை கூட்டுக்கு நான் எப்போவுமே சிறுபருப்பு தான் சேர்ப்பேன். தோரம்பருப்பை விட சிறுபருப்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். திருவுண தேங்காய் கூட சேர்க்கலாம், பசங்களுக்கு அது அந்தளவுக்கு பிடிக்காதனால தேங்காய் சேர்க்க மாட்டேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் தான் தாளிக்க போகிறேன். அப்பா கீரை கிளும்போதே வந்து தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன், வெண்டைக்காய் பொரியலுக்கும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஊறுகாய் தான் தாளிச்சுக்க போகிறேன். இந்த தக்காளி ஊறுகாய் ரெசிபியும் பார்த்திங்கன்னா நான் தனியாகவும் போட்டிருக்கேன், அதே மாதிரி ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், அப்புறம் வ்ளாக்லேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால் ரெசிபியாக நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல. இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கிறேன்னா, கருவேப்பிலை நிறைய சேர்த்துருக்குறேன். தக்காளி அரைக்கும் போது கொஞ்சம் நிறைய கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். பூண்டும் பார்த்திங்கன்னா முழுசாக தான் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி சேர்க்கறத விட முழுசாக சேர்க்கறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியில் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டேன். தக்காளி ஊறுகாய் செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆரம்பம் மட்டும்தான் நம்மளுக்கு வேலை இருக்கும். அதுக்கப்புறமா அது கொதிச்சு ரெடி ஆகிட்டு வரதுக்கு ஒரு மணிலேருந்து 1.5 மணி நேரமாக தான் ஆகும். அதே மாதிரி கிச்சனும் பார்த்திங்கன்னா ஒரு வழி ஆகிடும். அதுக்காகவே என்ன பண்ணேன்னா, சமையல் பண்ணும்போதே தக்காளி ஊறுகாயும் ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தனியாக ஊறுகாய் மட்டும் செஞ்சோம்னா கிச்சனே வந்து ஒரு வழி ஆகிடும்.
இப்போ இது ஓரளவுக்கு கொதிச்சு வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த பொடியை சேர்க்கணும். முதலே சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி இது செய்கிறது பார்த்திங்கன்னா குக்கரில் செஞ்சோம்னா தான் அடிபிடிக்காமல் வரும். நான் எப்போவுமே இது வந்து குக்கரில் தான் செய்வேன். லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி பாத்திரத்தில் செய்யலான்னு செஞ்சேன். அது கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் தான், ஆனால் இருந்தாலுமே லைட்டாக அதில் அடிபிடிச்சிது. அதனால் இந்த வாட்டி குக்கர்லேயே செஞ்சிட்டேன். இப்போ என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், முட்டை வறுவல், ரசத்துக்கு இப்போ தான் புளி ஊற வச்சுருக்குறேன். அது வந்து சாதம் வடிக்கும் போது சூடாக தாளிச்சிக்கலான்னு அப்படியே வச்சுட்டேன். ஒரு பக்கம் ஊறுகாய் ரெடி ஆகிட்டுருக்கு. மொத்தமாக ஊறுகாயெலாம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறமா சாதம் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனை க்ளீன் பண்ண போகிறேன். இப்போ ரசமும் வச்சாச்சு, சாதமும் வடிச்சிட்டோம். ஊறுகாயும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஊறுகாய் ரெடியான உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா வந்து குக்கர்லேயே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இப்போ இது சூடு ஆறுனதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், பாதி மட்டும்தான் வந்து வெளியே வைப்பேன். இதில் எண்ணெயும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்தாமல் சீக்கிரமாக கெட்டும் போகாது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் எந்த நிலமையில் இருக்குது பாருங்கள். மற்ற இடம்லாம் வந்து க்ளீனாக தான் இருக்குது, ஸ்டவ் ஆண்ட மட்டும் இப்படி தான் இருக்குது. இந்த ஊறுகாய் செஞ்சால் மட்டும் எப்பவுமே இப்படி தாங்க. சாதம் ரசம்லாம் இப்போ தானே செஞ்சது, அதனால் வந்து ஸ்டவ் கொஞ்சம் சூடாக இருக்குது. அதனால் வந்து அதுக்கப்புறமா தான் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தேன். இந்த குக்கர்லேயும் பார்த்திங்கன்னா சாதம் வடித்த உடனே குக்கரில் சாதம் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. இந்த தக்காளி ஊறுகாய் வீட்டில் இருந்ததுன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக என்னோடய சின்ன பொண்ணுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. அவள் போவர சும்மாவே எடுத்து சாப்பிடுவான். இட்லிக்கு வேணாலும் சரி, தோசைக்கு, ரைஸ்க்கு, எல்லாத்துக்குமே அதை போட்டு சாப்பிடுவாள். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த தக்காளி ஊறுகாய் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டீட்டெயிலாகவே என்னோட ரொம்ப செக் பண்ணி பாருங்கள். நம்ம வ்ளாகில் எப்போவுமே ஏதாவது ஒரு ரெசிபி கவர் பண்ணுமா. இன்றைக்கி வந்து முழுசாக எதுவுமே நான் வந்து கவர் பண்ணல. வ்ளாகை அப்படியே ரேண்டமாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய வாட்டி அதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். அதனால் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி ஆட் பண்ணியிருக்கிறேன். நண்டு மசாலா பார்க்கும் போது டெம்டிங்காக இருக்குல்ல, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு இதை முதல்ல பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் சேர்த்து அரைச்சோம்னா இது சரியாக பொடி ஆகாது. அதனால் இதை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே 2 துண்டு இஞ்சி, 20 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்க்குறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நண்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 6 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன். இந்த எண்ணெயில் தாளிப்புக்கு எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம். அதனால் எண்ணெய் நல்லா சூடுறதுக்கப்புறமா பொடியை கட் பண்ண 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதில் நான் கொத்தமல்லி கருவேப்பிலை கூட எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துருக்குறோம். அதனால் வெங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பொடியை கட் பண்ண 3 தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசிச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம். முதல்லையே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டோம்னா வெங்காயம் தக்காளி சரியாக வதங்காது. அதனால் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நண்டு கூட இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரும். இந்த நண்டோட ஃப்ளேவர் இந்த மசாலாவில் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை ரசம் வச்சுட்டு இந்த தொக்கு அதில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் வீட்டை மிளகாய்த்தூள் தான் எடுத்துருக்கிறேன். தனி மிளகாய்த்தூளாக இருந்தால் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவும் எண்ணெயில் 1-5 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். எப்போவுமே எந்த ஒரு ரெசிபிக்குமே இந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சு நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரணும். ஸ்டார்டிங்கில் மட்டும்தாங்க என்னமோ தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுலேயே இப்போ லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள், இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மசாலா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். இது வேகிற டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, 10 நிமிஷத்துலேயே இது குக் ஆகிடும். நம்மளுக்கு அந்த மசாலாவுக்கு ஒரு 10 நிமிஷம், இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், மொத்தமாக 20 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். திரும்பவும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்ட மறுபடியும் இதை 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. கரெக்டான பதத்துக்கு குக் ஆகி வந்துடும் பாருங்கள். நல்லா தண்ணியும் ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ சூப்பரான ஒரு நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.